Hi friends, welcome to Kutty Jofina Computer Knowledge. In the video, we will talk about Microsoft Word 5 methods na easy and quick every new document create. Last Microsoft Word R methods la every open pannalam and the video paakadhavanga keela description box la link kudukuren, check panni paathukonga friends. The channel subscribe pannadhavanga subscribe panni paarenga friends. Ippa vaanga video ku pogalam. First, new document create பண்றதுக்கு Microsoft Word வந்து open பண்ணிக்கிறேன். இப்போ இதுதான் Microsoft Word document. இப்போ மேல பாத்தீங்கன்னா டைட்டில்ல document 1 ன்னு வந்து இருக்கும். அதாவது document first document வந்து create ஆயிருக்கு. இதுல new document வந்து create பண்ண போறோம். இதுக்கு left sideல இருக்கிற file ன்ற option வந்து click பண்ணிக்கலாம். இப்போ இந்த option-அ click பண்ண உடனே ஒரு box வந்து open ஆகும். அதுல செகண்ட் ஆகுற ஆப்ஷன் நியூ அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ பக்கத்துல இருக்கிற blank document அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ லேப்டாப்ல blank document மட்டும் கிளிக் பண்ணாமே போதும் அதே கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல நீங்க வர்க் பண்றதாண்டா கீழ கிரியேட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகும் இப்போ நமக்கு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு மேல வந்து டைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட் 1 இருந்துச்சு இப்போ டாக்குமெண்ட் 2 சேஞ்ச் ஆயிடுச்சு இது டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தட் இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாமா இதுக்கு நம்ம கீபோர்டில் இருக்கிற ஷார்ட்கட் கீயை தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ கீபோர்டில் கண்ட்ரோல் பட்டனையும் என் பட்டனையும் ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆயிருக்கு மேலே டைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட் 3 இப்போ வந்திருக்கு இது நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான செகண்ட் மெத்தட் இப்போ தேர்ட் மெத்தட் பார்க்கலாம் அதே ஸ்க்ரீனில் டைட்டிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிம்பிள்ஸாக இருக்குல்ல அதில் குக்கியாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற சிம்பிள் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான சிம்பிள் இப்போ டாக்குமெண்ட் 4 நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது நியூ டாக்குமெண்ட் அதாவது கிரியேட் ஆகிடுச்சு இப்போ டாக்குமெண்ட் 4 நமக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கு அதாவது நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நியூ டாக்குமெண்ட் சிம்பிளை வந்து நான் ஆல்ரெடி குயிக் அக்சஸ் டூல் பார்லேயே கிரியேட் பண்ணியிருந்தனால இப்போ டிஸ்பிளே ஆகுது இப்போ உங்களுக்கு அது டிஸ்பிளே ஆகலைன்னா பக்கத்தில் இருக்கிற டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அதை கிளிக் பண்ணனே ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும் இப்போ அதில் நியூ அப்படின்ற கமாண்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு வந்து குயிக் அக்சஸ் டூல் பார்லேயே டிஸ்பிளே ஆகும் அப்படியே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகலை அப்படின்னும் போது மறுபடியும் அந்த டவுன் ஆரோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கீழே மோர் கமாண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் பாக்ஸில் குயிக் அக்சஸ் டூல் பார் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் பாக்ஸில் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிக்க வந்தீங்கன்னா கீழே வந்து நியூ ஃபைல் அப்படின்னு டிஸ்பிளே ஆகும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஆட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு வந்து ஆல்ரெடி குயிக் அக்சஸ் டூல் பாரில் அந்த சிம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கு ஸோ இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன் ஒன்ஸ் நான் வேணால் உங்களுக்காக வந்து அந்த நியூ ஃபைல் கமாண்டை வந்து ரிமூவ் பண்ணிக்க திரும்ப ஆட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ ரிமூவ்னு கொடுத்துட்டேன் இப்போ அந்த ஃபைல் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு ரிமூவ் நியூ ஃபைலை வந்து செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஆடுன்னு நான் கொடுக்குறேன் ஆட் கொடுக்கணும் இப்போ தேர்ட் பாக்ஸில் பாருங்கள் நியூ ஃபைல் வந்து ஆட் ஆயிருக்கு இப்போ கீழே இருக்கிற ஓகே ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கணும் இப்போ அந்த சிம்பிள் வந்து குயிக் அக்சஸ் டூல் பாரில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது இதுதான் வந்து தேர்ட் மெத்தட் இப்போ நெக்ஸ்ட் ஃபோர்த் மெத்தட் என்னென்னா கீபோர்டில் ஷார்ட்கட் கீயை பார்க்க போகிறோம் இப்போ கீபோர்டில் ஆய்க்கு பக்கனையும் எஃப் பக்கனையும் ஒரே நேரத்தில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் என் பக்கனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட் எல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு நியூ டாக்குமெண்ட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு மேலே டைட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் டாக்குமெண்ட் 5 கிரியேட் ஆகிருக்கு இந்த மெத்தட் வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மெத்தடை நம்ம பார்த்தோம்ல அதே வந்து ஷார்ட்கட்டாக இப்போ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ லாஸ்ட் மெத்தட் வந்து நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் மெத்தடை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்புக்கு வந்துடுங்க டெஸ்க்டாப்பில் அப்படியே ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க அதாவது ரைட் மவுஸ் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இப்போ அதில் நியூ அப்படின்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க
இப்போ அது சைடில் ரைட் சைடில் ஒரு சின்னதாக ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிருக்குல்ல. இப்போ அது கீழே இருக்கிற மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோடனே நமக்கு வந்து டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட்டாக வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதாவது மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டே நமக்கு வந்து ஷார்ட்கட்டாக இங்கே வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணோடனே மைக்ரோசாஃப்ட் வேர்ட் டாக்குமெண்ட் வந்து டைரெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. இதுதான் லாஸ்ட் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல் என்ற நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.